விவசாயிகள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உங்களை பாத்தீங்களே தெரியும், அவங்க வயித்துல அடைச்சு மிகப்பெரிய கஷ்டத்தை வந்து உண்டாக்கிருக்காங்க. இப்ப இவங்க எல்லாம் தயாராகிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு மாதிரி இப்ப போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இவங்க வந்து பீஸ்ஃபுல்லா போராட்டம் நடத்துறாங்க. டோட்டல் இந்தியா ப்ராப்ளம், நாட் ஓன்லி பஞ்சாப் ப்ராப்ளம், டோட்டல் பாரத் ப்ராப்ளம். நீதி கிடைக்குமான்னு தெரியல உங்களுக்கு, ஆனா போராடுறாங்க. நம்ம நாட்டுல வந்து நீதி எல்லாம் அவ்வளவு சீக்கிரமா கிடைக்கவே கிடைக்காது. வி தமிழ்நாடு சப்போர்ட் யூ, சப்போர்ட் யூ. கடந்த பிப்ரவரி 13 ஆரம்பிச்ச இந்த விவசாயிகள் போராட்டம் இன்ன வரைக்கும் நிக்காம 250 விவசாய சங்கங்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஹரியானா நோக்கி படையெடுத்து போய் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சு இன்னும் நம்ம நாட்டு அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம், ஏன் விவசாயிகள் மேலே இவ்வளோ பெரிய கொடுமை நடக்குன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த விவசாயிகள் போராட்டம் இவ்வளோ பெரிய பூகம்பமாக மாறுறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், எம்எஸ்பின்னு சொல்லப்படுற மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னு ஒரே ஒரு சட்டம் இயற்றப்பட்டது தான். இந்த சட்டம் நல்லதான் கேட்டிங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு நல்லது, ஆனால் விவசாயிகளுக்கு நல்லதே கிடையாது. அந்த சட்டம் என்ன சொல்லுது, நானும் வரணும் இந்த போராட்டத்தில் ஏன் கலந்துக்கிட்டோம், எதுக்காக கலந்துக்கிட்டோம், எத்தனை நாள் இந்த போராட்டம் நீடிக்குதோ அத்தனை நாள் நானும் வரணும் கூடவே இருந்து பார்க்க போகிறோம், உங்களுக்கும் காட்ட போகிறோம். அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம், வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வணக்கம், நாங்கள் தான் உங்கள் சிராஜ் அருண். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, பஞ்சாபில் முக்கியமாக விவசாயிகள் போராட்டத்தில் தான் இருக்கோம். விவசாயிகள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உங்களை பார்த்தீங்கனாலே தெரியும், அவங்க வயிற்றுல அடித்து மிகப்பெரிய கஷ்டத்தை வந்து உண்டாக்கியிருக்காங்க. அம்ரிஸ்டரில் தான் இலவச உணவு வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் அந்த விவசாயிகளுக்கே மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கு. ஸோ நான் அவரும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு குரல் கொடுக்குறாங்க வந்திருக்கோம். ஸோ நம்ம சப்போர்ட் பண்ணல அப்படின்னா வேறு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணே இருப்போம். இந்த வீடியோ பற்றி அதை பார்த்தா இருக்க போது எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நானும் வரணும்னு பார்த்துக்கிறோம். பட் ஆனால் விவசாயிகளுக்கு நம்ம குரல் கொடுத்தே ஆகணுங்க. இது வந்து பஞ்சாபோட பிரச்சனை இல்லை, டோட்டல் இந்தியா ப்ராப்ளம், நாட் ஓன்லி பஞ்சாப் ப்ராப்ளம், டோட்டல் பாரத் ப்ராப்ளம். எஸ் வி தமிழ்நாடு சப்போர்ட் யூ, சப்போர்ட் யூ. இப்போ நடந்துகிட்டு இருக்க விவசாயிகள் போராட்டத்தை ஃபார்மர் ப்ரொடெஸ்ட் 2.0 அப்படின்னு சொல்லி அழைக்கலாம். ஏன்னா 2021 இதை விட மிகப்பெரிய ஒரு போராட்டம் இந்தியாவில் நடந்துச்சு. அந்த ஒரு சம்பவம் நம்ம இந்திய நாட்டையே உலுக்கி போட்டுச்சு எல்லா ஊர் மத்தியிலையும். அப்பையும் நம்ம அரசு ஆனந்தம் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஹம் தீனோ கிருஷி கானூனோக்கோ ரிபீல் கண்ணேக்கு சம்விதானிக் பிரக்ரியா பூரா கருது. நம்ம இந்திய பட்ஜெட் தாக்குதல்ல விவசாயிகளுக்கு ஒதுக்கப்பட்ட பட்ஜெட் இந்த ஸ்கிரீன்ல காட்டுறோம் பாத்தீங்களா, இதுதான். இது விவசாயிகளுக்கு நல்லதான் கேட்டீங்கன்னா சுத்தமா நல்லதே கிடையாது. ஏன்னா மற்ற துறைகளுக்கு ஒதுக்கின அமௌண்ட் இதுல அவங்க ஒதுக்கவே இல்லை. அதுக்காக விவசாயிகள் போராடுறாங்க. போராடும் போது இந்த 12 கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. அதுல ரெண்டு கோரிக்கைகள் தான், அதாவது விவசாய கடன்களை ரத்து பண்ணணும், 23 பயிர்கள் மட்டும் இல்லாமல் எல்லா பயிர்களையும் எம்எஸ்பியில் கொண்டு வரணும். இந்தியாவில் ஆக மொத்தம் கோதுமையும் அரிசியும் பஞ்சாப்ல தான் மேற்றத்தலமாக அதிகமாக வந்துகிட்டே இருக்கு. அந்த விவசாயிகள் தான் முக்கியமாக போராட்டம் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பண மதிப்பிழப்பு வந்துருச்சு. இந்த எம்எஸ்பி சட்டம் ஒட்டுமொத்த இந்தியாவே உலுக்கி போட்டுருச்சுன்னு தான் சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் போராட்டத்துக்கு எல்லாமே வர ஆரம்பிச்சிருக்காங்க. பாருங்களேன், அங்கேருந்து வண்டிகள் வந்து அணிவகுத்து வரிசையாக நிற்குது. கிட்டத்தட்ட 100 வண்டிகள் கிட்ட போய் கூடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து முழுக்க முழுக்க அமைதியான ஒரு பேரணி, அமைதியான ஒரு போராட்டம் தான். இதில் நானும் வரணும் கலந்துக்கிறோன்றது எங்களுக்கு தான் உண்மையிலே பெருமையாக இருக்குது. பாருங்கள், ஃபார்மர்ஸ் எல்லாம் கூடி நிற்கிறாங்க. உண்மையிலே ரொம்ப பாவங்க, இவங்களை வந்து ரொம்ப அடக்குமுறை பண்ணி சித்திரவதை பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் நானும் வரணும் இறங்கியிருக்கோம். நிறையா வந்து விவசாயிகள் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா எல்லாருமே இங்கே வந்து கேதர் பண்ணி நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்பவே பாவங்க, இவங்களை பார்க்கும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படிப்பட்ட அம்ரிஸ்டர் கோல்டன் டெம்பிளில் உணவு வந்து எல்லாத்துக்கும் இலவசமாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணமே இந்த மாதிரி ஃபார்மர்ஸ் தான். பட் ஆனால் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது பார்த்துட்டு சும்மா இருக்க முடியலங்க, என்னாலே அருணாலையும். அதான் ஸ்ட்ரைட்டாக கிளம்பிங்க வந்துட்டோம். இன்றைக்கி வந்து கண்டிப்பாக போராட்டம் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அதான் நம்மளோட முழு நோக்கமே. எம்எஸ்பி அப்படின்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், அதாவது விவசாயிகள்கிட்ட இருந்து குறைஞ்சபட்ச விலைக்கு நம்ம அரசாங்கமே அந்த பயிர்களை கொள்முதல் பண்ணி மக்கள்கிட்ட குறைஞ்சபட்ச விலைக்கே விற்பனை செஞ்சுருவாங்க. விவசாயிகளுக்கும் நஷ்டம் ஏற்படாத வகையில் பார்த்துக்குவாங்க. முக்கியமாக கோதுமைக்கு தான் இது அப்ளிகபிள் ஆகும். இந்த ஒரு சட்டம் 1960 வந்துச்சு. அப்போ உணவுக்கு பஞ்சம் வந்தப்போ இந்த ஒரு சட்டம் ஏற்படுத்தினாங்க. ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, இது சட்டமாக இல்லாமல் வெறும் கொள்கையாக தான் இருக்குது. அதான் விவசாயிகளோட மிகப்பெரிய பயமே. ஏன்னா எப்போ வேணால் இந்த கொள்கை கைவிடப்படலாம். அப்படி கைவிடப்பட்டுச்சுன்னா இவங்க அவங்களோட பயிர்களை யார்ட்டையுமே விற்க முடியாது, விநியோகஸ்தர்களையும் விற்க முடியாது. ஏன்னா யாருமே வாங்கவும் மாட்டாங்க. அப்போது இவங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படும். இன்னொரு கோரிக்கை என்னன்னா, 23 பயிர்களை மட்டும்தான் இந்த பட்டியலில் நம்ம அரசாங்கம் சேர்த்துருக்காங்க. ஆனால் எண்ணற்ற பயிர்கள் இருக்குது, எல்லாத்தையும் சேர்க்கணும்னு சொல்லி தான் அவங்க இப்போ போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது கடந்த 10 வருஷமாக மிகப்பெரிய போராட்டமாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த பயிர்களை நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாய கடன்களை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரத்து பண்ணால் மட்டும்தான் விவசாயிகள் உற்பத்தி அதிகப்படுத்த முடியும்னு சொல்லி இந்த போராட்டத்தை தற்காலிகமாக நடத்திட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இது மிகப்பெரிய போராட்டமாக இப்போ மாறி இருக்கு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஃபார்மர்ஸ்க்காண்டி சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஆல் இண்டியா ட்ராவலில் நம்ம ஏற்கனவே ஒரு மரம் நடுறதை பற்றி தான் நம்ம பெருசாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் கோல்டன் டெம்பிள் இருக்கும்போது இவங்க எல்லாருமே பேசினது இந்த ஒரே விஷயந்தான், ஃபார்மர்ஸ் இந்த மாதிரி போராடுறாங்க, இப்படி பண்ணுறாங்கன்னு. அப்போ தான் எனக்கும் சிராஜுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, நம்ம ஏன் போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, இதை எதுக்கு நம்ம இதை நம்ம வந்து தமிழ் மக்களுக்கும் நிறையா பேருக்கும் ஏன் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்ற எங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு.
இப்போ இவங்கெல்லாம் தயாராகிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு மாதிரி இப்போ போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இவங்க வந்து பீஸ்ஃபுல்லாக போராட்டம் நடத்துகிறாங்க. அங்கே ஒரு ரெண்டு இடம் இருக்கு, கணூரி அண்டு சம்பா, எனக்கு அந்த நேம் தெரியல. அந்த ரெண்டு இடத்துல வந்து வன்முறையாக போராட்டம் நடக்குது, கவர்மெண்ட்டே மொத்தமாக எதிர்க்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்குது. நானும் சிராஜ் இப்போ கலந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இவங்களோட சேர்ந்து என்னென்னலாம் பண்ணுறாங்க, எப்படிலாம் போராட்டம் பண்ணுறாங்க, நம்மளால் அதனால் என்ன முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். जो MSP की प्रॉब्लम है ना, वो पूरी इंडिया की प्रॉब्लम है. पूरा इंडिया, हाँ, प्रॉब्लम इंडिया. हम अपना जो भारत देश है ना, वो खेती प्रधान है. हम बोलते हैं कि उसमें MSP की जो गारंटी कानून है, डॉक्टर स्वामीनाथन कमीशन की रिपोर्ट के हिसाब से हमारे को वो रेट दिया जाए. और दूसरी साइड है जो वर्ल्ड ट्रेड ऑर्गेनाइजेशन है, जिसका भारत मेंबर है. हम बोलते हैं भारत उससे बाहर आए, क्योंकि हमारे यहाँ सब्सिडियाँ खत्म कर रहा है. वो लहू पीनी जोग है, जो कि किसानी को ख़त्म करने के लिए आज जो मीटिंग अबू धाबी में हो रही है, जिसका भारत भी मेंबर है, वो हमारे से सब्सिडियां खो रहे हैं. बिजली की सब्सिडी खो रहे हैं, खाद की सब्सिडी खोल रहे हैं, मंडीकरण से हमारे को बाहर कर रहे हैं. हमारी मांग है कि जो वर्ल्ड ट्रेड ऑर्गेनाइजेशन का भारत मेंबर है ना, वो बाहर आए. ये हमारी प्रॉब्लम है, ये हम यही मांग करते हैं. इसलिए आज अमृतसर से लेके और पूरे भारत में जो ट्रैक्टर जो सड़क के साइड खड़े करके हमें प्रोटेस्ट कर रहे हैं कि भारत उस वर्ल्ड ऑर्गेनाइजेशन ट्रेड ऑर्गेनाइजेशन से बाहर आए, जी विश्व व्यापार संस्था उससे बाहर आए. 2017 நம்ம தமிழக விவசாயிகள் பண்ண போராட்டங்கள் நம்மளால் கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இதில் பல உயிர்களும் போயிருக்கு. அப்போ அப்படி அவங்க போராடினால தான் நேஷனல் மீடியாவிலேருந்து வேர்ல்டு மீடியா வரைக்கும் எல்லாருமே திரும்பி பார்த்தாங்க. ஆனால் இவங்களுக்கு நீதி கிடைச்சான்னு கேட்டிங்கன்னா, நியாயம் கிடைச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கல. இப்போ இந்த வீரர்கள் போராடுறாங்க, பாப்பா இவங்களுக்காச்சும் நியாயம் கிடைக்குதான்னு. ट्रैक्टर सड़क ते डाके दिल्ली वाले पासे नूं मूंह करके ट्रैक्टरां दा जिहड़ा साडा दिल्ली दे विच मोर्चा चल रहा सी, जिहड़ा साडा नौजवान मोदी सरकार ने गोली मार के शहीद करता, साडे काफ़ी नौजवान जिहड़े फटर हस्पतालां दे विच जिन्हां दा इलाज चल रहा, जिहड़ियां जायज़ मंगां नूं मनवाउण वास्ते किसान साडे उत्थे गए सी. अज उस रोस वजों अज संयुक्त किसान मोर्चे दा फैसला सी कि जिहनूं जिहड़ा दिल्ली नूं रस्ते जिन्ने वी जांदे आ, जिस तरह ही अज उस्मा टोल प्लाजे ते अमृतसर तो लैके जिहड़ा सिंधू बार्डर वालों जांदा रस्ता. फ्रेंड्स, काले आरंभ से पोराटम इप्पो और मिग परिय पेरणिया मारी इरुके एल्लारु इप्पो एंगे पोरा अपना मैया वेयर वी आर गोइंग वी आर गोइंग टू यू आर डिस्ट्रिक्ट कलेक्टर ऑफिस कलेक्टर ऑफिस यस फ्रेंड्स இப்போ வந்து நம்ம கலெக்டர் ஆபீஸ்க்கு போறோம். சோ வந்து மிகப்பெரிய பேரணி, முன்னாடி நிறைய வண்டி போயிட்டு இருக்கு, பின்னாடி நிறைய வண்டி வந்துட்டு இருக்கு. இந்த போராட்டத்துல நான் அவரும் பங்கேற்றுக்கோன்றது வந்து எங்களுக்கு வந்து உண்மையிலே பெருமையா இருக்கு. சோ தொடர்ந்து பார்க்கலாம். நீதி கிடைக்குமான்னு தெரியல உங்களுக்கு, ஆனா போராடுறாங்க. நம்ம நாட்டுல வந்து நீதி எல்லாம் அவ்வளவு சீக்கிரமா கிடைக்கவே கிடைக்காது. பாப்போம், நம்மளும் சேர்ந்து போராடுவோம். நாங்க மதுரையில ஜல்லிக்கட்டு போராட்டத்துல மெச்சூர் இல்லாதப்ப நாங்க கலந்துகிட்டோம், அதான் எங்களோட முதல் போராட்டம். இப்ப எங்களுக்கு மெச்சூர் இருக்கு, வாழ்க்கை என்னன்னு ஓரளவுக்கு எங்களுக்கு தெரியும். இப்போ இந்த விவசாயி தான் இந்த உலகத்துலேயே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆள். ஏன்னா அவங்க இல்லைனா நமக்கு வந்து சாப்பாடு நல்ல உணவு கிடைக்காது. ஸோ உணவு இல்லைன்னா உங்களுக்கே என்ன ஆகும் தெரியும். ஸோ இவங்களுக்காண்டி நானும் சிராஜும் கண்டிப்பாக போராடுவோம். அதுவும் பஞ்சாபில் வந்து போராடிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இது வந்து இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நாங்கள் பண்ண போகிறதில்ல. இது எவ்வளோ தூரம் போகுது, நம்ம எவ்வளோ தூரம் இதோட ஆழம் இருக்குது, எப்படி பண்ணால் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்களும் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறோம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இதை தெரியவீங்க எந்த அளவுக்கு ஃபார்மர்ஸ்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் தெரிய வைங்க. நம்ம இப்போ நானும் சிராஜும் இப்போ கவர்மெண்ட்டே எதிர்த்து ஃபார்மர்ஸோடு நிற்கிறோம். இது எந்த அளவுக்கு எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. சரி, பார்ப்போம். இந்த மாதிரி நடக்கும்னு எதிர்பார்க்கல. கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி எல்லாருமே நின்று ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம். சில போலீஸ் ஆஃபீஸர் வந்தாங்க, வந்து இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு எவ்வளோ சொல்லி பார்த்துட்டு வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு ரெண்டு ஆஃபீஸர் வந்து எங்கள் ஃபோனை பிடுங்கி முக்கியமான நாங்கள் எடுத்த ஒரு 12 ஃபுட்டேஜ் அழிச்சிட்டாங்க. எந்த அளவுக்கு அதை சொல்கிறதுன்னு தெரில. இப்படி மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்க நான் நினச்சி கூட பார்க்கல. பட் இது நடக்கிறது தான். பட் ஆனால் அந்த ஃபார்மர்ஸுக்கான ஒரு மரியாதை அவங்க கொடுக்கவே இல்லை. என்னதான் அவங்களும் இந்த இதை சேர்ந்தவங்க தான்,
ஃபார்மர்ஸும் ஒரு பவர் பவர்ஃபுல்லான ஆள் தானே, ஆனால் அதுக்கு மரியாதை கொடுக்காம டிராக்டர்லாம் அந்த இதை வச்சு குத்துறது இந்த மாதிரிலாம் பண்ணி இது பண்ணி விட்டு ஃபுட்டேஜே அழிச்சிட்டாங்க. ஸோ அதுலேருந்து எங்களுக்கு ரொம்ப ட்ரிகர் ஆயிடுச்சு. இது என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம்டா, இனிமே தான்டா நம்ம ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்லிட்டு இதை ஃபுல்லாக வீடியோ எடுத்து எல்லாத்தையும் போட்டு விடுவோம், நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணாச்சு. கனோரி சம்பு இந்த ரெண்டு வில்லேஜுக்கு நம்ம போகிறோம், அங்கே தான் மெயின் ப்ரொட்டஸ்ட்டே தான் நடக்க போகுது. ஸோ பக்கத்தில் ஒரு தாபாவில் தங்கியிருக்கோம், இந்த மாதிரி டென்ட் போட்டு நம்ம இன்றைக்கி தங்கியிருக்கோம். ஸோ ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு இனிமேல் தான் நம்ம ஆக்ஷனே பண்ண போகிறோம். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், நம்ம முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்.